அனைவருக்கும் விஸ்டம் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். தினை மாலை 50 அப்படிங்கிற தமிழ் சிறப்பு தேர்வு தொடர் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சாச்சுங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு இயல் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் டெய்லி ஒரு இயல் டெஸ்ட் எழுத போகிறோம். 20 கேள்விகள் கேட்கப்படும், சரிங்களா? இந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்குமே கிட்டத்தட்ட 50 தேர்வுகள் வருது. அதில் நமக்கு மொத்தம் 2000 வினாக்கள் நமக்கு இதுலேருந்து கிடைக்குது. ஸோ அதோடைய டிஸ்கஷன் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் நமக்கு டெஸ்ட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இயல் 1 தமிழ் தேனில், இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது இயல், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஸோ இதுலேருந்து தான் நமக்கு 20 கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிற தமிழை தங்களோட உயிரோட ஒப்புமைப்படுத்தி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை டைரக்டாக கொடுக்கல, ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர், சரிங்களா? ஏன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம், இல்லையா? இங்கே ஆப்ஷன் ஏன் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் யாருடைய இயற்பெயர் அப்படின்னு நமக்கு தெரியும், பாரதியாருடைய இயற்பெயர், சரிங்களா? அடுத்து சுப்புரத்தின தாசன் யாருடைய பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரதாவோடைய பெயர். சுரதாவோடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜகோபாலன் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம், இல்லைங்களா? ஸோ கனகசபை அப்படிங்கிறது யாருடைய அப்பா பெயர்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய அப்பா பெயர் தான் கனகசபை, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு பொருத்துகை கொடுத்துருக்காங்க, உள்ளப்பூட்டு அப்படின்னா ஆப்ஷன் அறிய விரும்பாமைன்னு சொல்லலாம். மேதினி அப்படின்னா உலகம், நிருமித்த அப்படின்னு சொல்லும்பொழுது உருவாக்கிய, ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. அப்போது ஆப்ஷன் ஏ தான், 2, 1, 4, 3, சரிங்களா? இது நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மேஸ் ஆஃப் ஆலை. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினி ஆயினை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அடிகள் எந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை என்னன்னு பார்த்துக்கலாம். சிலப்பதிகாரம், அதாவது தமிழ்நாடு என்ற சொல் முதலில் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வஞ்சி காண்டம்ல சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ நமக்கு படிச்சிருப்போம் சிலப்பதிகாரத்தில் 3 காண்டங்கள் இருக்குன்னு தெரியும், இல்லையா? வஞ்சி காண்டம், மதுரை காண்டம், புகார் காண்டம்னு சொல்லியிருப்போம். அதில் வஞ்சி காண்டத்தில் தான் தமிழ்நாடு என்ற சொல் முதல்ல வந்திருக்கு, சரிங்களா? இதுவே தேவாரம்ல பார்க்கணும் அப்படின்னு பாருங்களேன், அப்பர் எழுதிய தேவாரத்தில் தமிழன் அப்படிங்கிற சொல் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கும். தமிழன் அப்படின்னு எங்கே முதல்ல பயன்படுத்தினாங்கன்னா தேவாரமில். இதுவே தொல்காப்பியமில் தமிழ் அப்படிங்கிற சொல் முதல்ல பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதுவுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து, தமிழை நிலவென்றும் அமுதென்றும் கவிப்பாடிய கவிஞர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை புதுச்சேரி. ஸோ எட்டயபுரம் நமக்கு தெரியும், பாரதியார் நம்ம சொல்லிடுவோம், இல்லைங்களா? அடுத்து, கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்தனார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்கம்மா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் என்ன, மாணிக்கம்னு சொல்லுவாங்க, அதாவது துரை மாணிக்கம் கூட சொல்லலாம், இல்லையா? ஸோ இவரை கவிஞரேறு என்று அழைப்பர், தவறுங்க, பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் கரெக்டு. அப்போ கவிஞர் ஏறுங்கிறவர் யாரு அப்படின்னு பாருங்க, வாணிதாசன் தான் கவிஞர் ஏறு. புலவர் ஏறு தெரியும், இல்லையா? வரத நஞ்சய பிள்ளை. சரி, 3வது பாயிண்ட் பாருங்க, இவர் கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூராசிரியம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இது மட்டுமா, இல்லை, பள்ளி பறவைகள் அப்படிங்கிறதும் இவரோட நூல் தான், மகபுகவஞ்சி அப்படிங்கிறதும் இவரோட நூல் தான், பாவிய கொத்து அப்படிங்கிறதும் இவருடைய நூல்கள் தான், சரிங்களா? இது எல்லாமே இவருடைய நூல் தான். அடுத்து, தென்மொழி தமிழ்ச்சிட்டம் தமிழ்ச்சிட்டு என்ற 2 இதழ்களை மட்டும் நடத்தினாரா, இல்லை, தமிழ் நிலம் அப்படின்னு இன்னொரு இதழையும் நடத்தியிருப்பார். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தான் தவறு, அதாவது 2-4 மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த கேள்வி, செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற அடிகள், அதாவது தோன்றி தோன்றின்னு சொல்லிட்டு தமிழை ரொம்ப அருமையாக புகழ்ந்திருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். அடுத்த கேள்வி பார்க்கலாம், பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக, ஆப்ஷன் ஏ பொய் கூட்டல் அகற்றும் சொல்லலாம், சரிங்களா? இங்கே கீழ்கண்டவற்றுள் வளஞ்சொழி எழுத்துக்களில் அல்லாதவை எதுன்னு கேட்டிருக்காங்கம்மா. ஸோ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன எழுத்துக்கள் இருக்குமா, வளஞ்சொழியில் தான் இருக்குமா. அப்போ அல்லாதது எதுன்னு கேட்டால் இடஞ்சொழியில் இங்கே யா அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போது இடஞ்சொழி எழுத்துக்கள் என்னென்னு கேட்பாங்க, இல்லையா? யா, டா, ழா, இதெல்லாம் இடஞ்சொழி எழுத்துக்கள். அப்போ ஔ, ஏ, இது எல்லாமே வளஞ்சொழி எழுத்துக்கள். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் இடஞ்சொழி எழுத்துக்களில் அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம டா, யா, ழா மூணுமே என்னன்னு சொல்லிட்டோம், இடஞ்சொழி எழுத்துக்கள்னு சொல்லிட்டோம். அப்போ ஆங்கிறது வளஞ்சொழி எழுத்துக்கள், சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம், பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை நான் சொல்லிடுறேன், 7 நிலை. என்னென்ன நிலை அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரும்பு மலரும், இல்லையா?
நெக்ஸ்ட்டு அது மொட்டாக இருக்கும். அந்த மொட்டு லைட்டாக விரிஞ்ச நிலையை என்னன்னு சொல்கிறாங்கன்னா முகை அப்படின்னு சொல்கிறாங்க. முகையானது மலரும், மலர்ந்து நன்கு மலர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதாக அலர்னு சொல்லுவாங்க. வி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீழ்ந்த நிலைன்னு சொல்லலாம். செம்மல் அப்படிங்கிறது வாடிய நிலையை குறிக்குமா. ஸோ கிட்டத்தட்ட ஏழு நிலைகள் பூவோட நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். தமிழ் கவிதை வடிவங்களுள் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்கங்க. ஸோ இதற்கான விடை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், புதினம்ங்க. ஏன்னா துளிப்பா, கவிதை, செய்யுள், புதுக்கவிதை இது எல்லாமே தமிழில் இருக்கக்கூடிய கவிதை வடிவங்களுள் இருக்கக்கூடியது. அப்போது உரைநடை வடிவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுரை, சிறுகதை, இந்த புதினம் இது எல்லாமே உரைநடை வடிவில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய சொல்கள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா. கீழ்கண்ட தமிழ் எழுத்துக்கு இணையான கணித எண்ணை சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த எழுத்துக்கு இணையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ இது நமக்கு ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லலாம். கடுகு உளுந்து நனைஞ்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான் என்றேன் அப்படின்னு ஒரு மாதிரி வரும். ஸோ அப்போ இங்கே கூங்கிறது 9வது நிலையில் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் கூட பார்த்துக்கோங்க. இது நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு மகிழ்ச்சி என்ற சொல்லை குறிப்பிடும் பழமையான நூல் எதுன்னு கேட்டிருக்காங்கம்மா. இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான், சரிங்களா? ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல்லை குறிப்பிடும் நூல். இது மாதிரி நிறைய ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க, நிறைய சொற்கள் எந்தெந்த நூல்களை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாம்பு, முதலை, இந்த மாதிரி மிருகங்களோட பெயர்லாம் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பாடலில் வந்திருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்துடலாம். நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு, அதாவது போரில் காயமுற்ற போது வெண்ணிற ஊசை கொண்டு தைத்திருப்பாங்களாம், இந்த செய்தியை சொன்ன நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்துங்க, சரிங்களா? போரின் பொழுது காயமுற்றவனுக்கு வெண்ணிற ஊசை கொண்டு தைத்த செய்தியை பதிற்று பத்தும். இந்த நற்றினில என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டால் சுறா ஒன்று தாக்கி அதில் காயப்பட்டவங்களுக்கு நரம்பினை கொண்டு தைத்த செய்தியே சொல்லியிருப்பாங்க, இது நற்றினையில் வரும், சரிங்களா? தொல்காப்பியத்தில் ஐம்புலன்கள் ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம், நீர், காற்று, தீ, விசும்பு இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியது தொல்காப்பியம், சரிங்களா? கார் நாற்பதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அறிவியல் செய்தி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர், ஸோ அதுதாங்க, கடல் நீர் ஆவியாக போயிட்டு மேகமாகும், அந்த மேகத்துலேருந்து மழை பொழிவு தரும். ஸோ இது எல்லாமே என்னென்னா சங்க இலக்கியங்களில் தமிழ் அதாவது அறிவியல் செய்திகளை சொல்லியிருப்பாங்க. ஸோ நற்றினையில் நரம்பினை கொண்டு தைத்த செய்தியும், வெண்ணிற ஊசி கொண்டு தைத்த செய்தி பதிற்று பத்து, நிலம் நீர் காற்று தீ விசும்பு இதை பற்றி தொல்காப்பியமும், மழை பொழிவு காரணார்ப்பதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுமா, சரிங்களா? அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை சரியான கூற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆழ அமுக்கி முகுக்கினும் என்ற அடிகளை பாடியது யாருன்னு கேட்டிருக்காங்க, ஔவையார் தான், இல்லையா? ஸோ ரைட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அது வந்து என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது அப்படிங்கிறத அங்கே அந்த சயின்ஸை சொல்லியிருப்பாங்க. தினையளவு போதா சிறுப்புள் நீர் அப்படின்னு சொல்லிட்டு பனையளவு காட்டும் கருவி, அதாவது தொலைநோக்கிய கபிலர் வந்து திருவள்ளுவ மாலையில் சொல்லியிருந்திருப்பாங்க, இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு கடல் நீர் முகந்து கமஞ்சூழ் எழிலி அப்படிங்கிற வரிகள் காரணார்ப்பது அப்படிங்கிற நூலில் இருக்குது. ஸோ அப்போ மூன்றுமே சரியான வாக்கியம்தான். ஐந்து இலக்கணத்தை தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறது ஆப்ஷன் டி, மொழி இலக்கணம் தான். ஸோ ஐந்து இலக்கணம் என்னென்ன நமக்கு தெரியும் இல்லையா? சொல் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ இதுதான் ஐந்து இலக்கணம். ஐந்து இலக்கணத்தை பற்றி கூறும் முழுமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்பாங்க. ஆப்ஷனில் நமக்கு தெரியும் வீர சோழியம் அப்படிங்கிறது. மூன்றே மூன்று பற்றி மட்டும் சொல்லுவாங்க, எழுத்து சொல் பொருள்ன்றதும் தெரியும் நமக்கு தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு. அணி இலக்கணத்தை பற்றி மட்டுமே கூறும் நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு நமக்கு தெரியும், குவளை ஆனந்தம், மாறன் அலங்காரம், தண்டியல் அலங்காரம். ஸோ இது எல்லாமே அணி இலக்கணத்தை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள், சரிங்களா? ஸோ குவளை ஆனந்தம், மாறன் அலங்காரம், தண்டியல் அலங்காரம். ஸோ அடுத்து கீழ்கண்டவற்று கூற்றில் தவறானது எதுன்னு சொல்லியிருக்காங்க. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது மெய் எழுத்துக்கள் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் தவறுங்க. மெய் எழுத்துக்கள் பிறக்கல, உயிர் எழுத்துக்கள் பிறக்குது. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் போன்ற செயல்களால் உயிர் எழுத்துக்கள் பிறக்குது, இது ரைட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள், கரெக்டு. ஏழு நீண்டு ஒழிக்கும், அதாவது நெடில் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. குறைந்து ஒழிக்கக்கூடிய குறுகிய அளவு குறியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள். ஸோ அப்போது இதில் ஒன்று மட்டும்தான் தவறு, இதற்கான விடை இதுதான், சரிங்களா? அடுத்து மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரை மாத்திரை. ஸோ ஒரு மாத்திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறியிலுடைய மாத்திரை அளவு. நெடில் மாத்திரையோட அளவு எவ்வளோன்னு தெரியும், 2 மாத்திரை.
அடுத்து கீழ்கண்டவற்றுள் மெல்லின எழுத்துக்களுள் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி. சரிங்களா, ஸோ நம்ம படிச்சிருப்போம் நகன நமன அப்படிங்கிறது மெல்லின எழுத்துக்கள்மா. ஸோ அப்போ மெல்லின எழுத்துக்கள் தான் இதெல்லாம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கசடதபர அப்படிங்கிற வல்லின எழுத்துக்களில் வரும். எரள வழல அப்படிங்கிறது இடையின எழுத்துக்கள். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க, பொருந்தாத இணையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே எது பொருந்தலைனா இதுதான். ஏன்னா இன்டர்நெட் அப்படின்னா இணையம் அப்படின்னு சொல்லிக்கலாமா. அப்போ தேடுபொறி என்ன அப்படின்னு கேட்டால் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது தான் அது கரெக்ட். மற்றபடி வலஞ்சொழி கிளாக் வைஸ் தான், தொடுதிரை டச் ஸ்க்ரீன் தான், இடஞ்சொழி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த தினைமாலை 50 அப்படிங்கிற டெஸ்ட் சீரீஸை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் டெஸ்ட்டு நடக்கும் இன்ஸ்டியூட்டில். ஸோ நம்ம ஈவினிங் டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ.